திகட்டா அமிர்தம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இன்று முதல் பெருமாளின் கௌஸ்துப அம்சத்தால் அவதரித்த குலசேகரால்வாரின் பாசுரங்களை பார்க்க போகிறோம். திருவஞ்சிக்களத்தில் அவதரித்து அரசனான இவர் பெருமாள் பக்தியே சிறந்தது என்று எல்லாவற்றையும் துறந்து பெருமாளை இருக்க பிடித்து பாடிய பாசுரங்கள் 105 பாசுரங்கள். பெருமாள் திருமொழி என்று அதற்கு பெயர். முதலில் அவரை பற்றியும் அவர் பாடிய பெருமாள் திருமொழி பற்றியுமான இரண்டு தனியன்களை பார்ப்போம். இன்னமுதம் மூட்டுகேன் இங்கே வா பைங்கிலியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்கிறார் உடையவர். ஆரம் கேட்பர் என்பர்கோல் ஆரென்று அவர்களுக்கே வாரங் கொடுக்குடப்ப பாம்பிலக்கை இட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்து செங்கோல் கொல்லிக் காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்று ஸ்ரீ மணக்கால் நம்பி கூறுகிறார். ராமானுஜர் கூறுகிறார், குலசேகரன் குலசேகரன் என்று அழகாக சொல்லு கிளியே, உனக்கு தயிர் பால் சோறு பழம் எல்லாம் ஊட்டுகிறேன், எங்கள் குலசேகரன் பற்றி கூறு என்கிறார். இவர் எழுதிய 105 பாசுரங்களில் 10 திருமொழியில் உள்ளது. முதல் மூன்றும் அரங்கனுக்கு. முதல் திருமொழி எப்போது அரங்கனை காண்பேனோ என்று வரும். இரண்டாம் 10 பாடல்கள் அடியவர்களுடன் அரங்கனை ரசிக்க வேண்டும் என்பதை கூறும். மூன்றாம் 10 பாடல்கள் உலக இன்பம் வேண்டாம் நீயே வேண்டும் என்று கூறுகிறது. பின் இங்கிருந்து திருவேங்கடத்திற்கு சென்று படியாயிருந்து நின்னை காண்பேனோ என்று 4-10 பாசுரங்களை பாடினார். அங்கிருந்து திருவித்வக்கோடுக்கு சென்று 5-10 பாசுரங்கள் பெருமாளை தாயாய் நினைத்து பாடுதல். பின் 6-10 பாசுரங்கள் பெருமாளை காதலனாய் நினைத்து பாடுதல். பின் 7-10 பாசுரங்கள் தேவகியாய் தன்னை நினைத்து கண்ணனை நான் ஏன் வளர்க்கவில்லையோ என்று பாடுதல். பின் அங்கிருந்து திருக்கண்ணபுரம் வந்து 8-10 கௌசல்யாவாய் ராமருக்கு தாலாட்டு. பின் 9-10 பாசுரங்கள் தசரதனாய் ராமனை பிரிந்த சோகத்தை உணர்த்தும் பாடல்கள். கடைசியில் தில்லை நகர் சித்திரக்கூடத்தில் 10 திருமொழி இதாகப்பட்டது. 5 திவ்ய தேசத்தோடு 105 பாசுரங்களை இனி நாமும் அனுபவிப்போம் ஆக.